வணக்கம். நாட்டிலேயே முதன் முறையாக புதுவை அரசு பேருந்தில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமரா மற்றும் GPS பயன்பாட்டை முதல்வர் திரு ரங்கசாமி துவக்கி வைத்தார். பேருந்துகளில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பிக் பாக்கெட் திருட்டு உள்ளிட்ட குற்றங்களை தடுக்கும் பொருட்டு நாட்டிலேயே முதன்முறையாக புதுவை அரசு சாலை போக்குவரத்து கழக பேருந்துகளில் கண்காணிப்பு கேமராக்களும் பேருந்துகள் சென்று கொண்டிருக்கும் வழித்தடத்தை அறிவதற்காக GPS எனப்படும் புவியிட காட்டி வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தும் விழா நடைபெற்றது. புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் திரு ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாலை போக்குவரத்து கழக தலைவர் ஞானசேகரன், மேலாண் இயக்குநர் தேவராஜ், மேலாளர் வாசுதேவர் உள்ளிட்டோர் முன்னிலையில் கண்காணிப்பு கேமரா மற்றும் GPS பயன்பாட்டை துவக்கி வைத்தார். 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்தில் பொருத்தப்பட்டு 4 கேமராக்களில் பதிவாகும் காட்சிகள் ஓட்டுநர் இருக்கைக்கு அருகே அமைக்கப்பட்டுள்ள திரையில் உடனுக்குடன் தெரியும். இதனால் பேருந்தில் நடக்கும் குற்றத்தையும் சமூக விரோதிகள் நடமாட்டத்தையும் தடுக்க முடியும். இந்த வசதி விரைவில் நீண்ட தூரம் செல்லும் பேருந்துகளில் ஏற்படுத்தப்பட உள்ளது. புதுவை அரசு அமல்படுத்தியிருக்கும் இத்திட்டம் அனைத்து தரப்பினர் மத்தியில், குறிப்பாக பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மீனவர்களுக்கு பாப்ஸ்கோ மற்றும் அமுதசுரவி பங்குகள் மூலம் சில்லறை விலையில் டீசல் வழங்கப்படும் என்று முதல்வர் திரு ரங்கசாமி அறிவித்ததை அடுத்து மீனவர்கள் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. புதுவை மீனவர்கள் டீசல் விலை உயர்விற்கு கண்டனம் தெரிவித்தும் டீசல் விலையை திரும்ப பெற கூறியும் கடந்த 3 தினங்களாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மீன்பிடி படகுகள் யாவும் தேங்காய் திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மேலும் மீனவ பஞ்சாயத்தார்களின் ஆலோசனை கூட்டத்தில் வரும் 30ஆம் தேதி உண்ணாவிரதம் மேற்கொள்ளப் போவதாக முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் மீனவர் நலம் மற்றும் மீன்வளத்துறை மீனவர்களுக்கு சில்லறை விலையில் பாப்ஸ்கோ மற்றும் அமுதசுரவி பெட்ரோல் பங்குகள் மூலம் டீசல் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்திருந்தது. இதனையடுத்து முதல்வர் திரு ரங்கசாமி மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பாப்ஸ்கோ மற்றும் அமுதசுரவி பங்குகள் மூலம் சில்லறை விலையில் டீசல் வழங்க சிறப்பு அனுமதி அளித்துள்ளதாக அறிவித்தார். இதனால் மீனவர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. புதுவை சட்டசபையில் பொது கணக்கு குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் காவல்துறையை நவீனமயமாக்குதல் குறித்து விவாதிக்கப்பட்டது. புதுவை சட்டசபையின் பொது கணக்கு குழு கூட்டம் சட்டசபையின் 4வது மாடியில் உள்ள கருத்தரங்கு அறையில் பொது கணக்கு குழு தலைவர் VMC சிவக்குமார் தலைமையில் உறுப்பினர்களான சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், நேரு, லட்சுமி நாராயணன், கார்த்திகேயன், நாஜிம், தலைமை செயலர் சத்தியவதி, காவல்துறை IG ரன்வீர் சிங் கிருஷ்ணியா, நிதி செயலாளர் மூர்த்தி மற்றும் அரசு துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் காவல்துறையை நவீனமயமாக்குதல், பொது செலவீனம், முத்திரை தீர்வை செலவீனம், பொதுப்பணித்துறை கணக்கு தணிக்கை உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் இதன் தொடர்ச்சியாக நாளையும் கூட்டம் நடைபெறவுள்ளது. புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக தொண்டரணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா முன்னிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் CP திருநாவுக்கரசிடம் வாழ்த்து பெற்றனர். புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக தொண்டரணிக்கு அமைப்பாளராக குணா திலீபன் மற்றும் துணை அமைப்பாளராக கோபி ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். புதியதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தொண்டரணி அமைப்பாளர் குணா திலீபன் மற்றும் துணை அமைப்பாளர் கோபி முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா முன்னிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் CP திருநாவுக்கரசு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து வாழ்த்து பெற்றனர். அப்பொழுது துணை அமைப்பாளர் ராஜாராம், மீனவரணி அமைப்பாளர் சக்திவேல், இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனோஸ், முன்னாள் கவுன்சிலர்கள் வேலவன், சக்திவேல், இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவையில் டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கம் சார்பில் நடைபெற்ற சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், கல்யாண சுந்தரம் ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். புதுவை டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கம் சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இடையேயான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டிகள் தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. அதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 10 அணிகளும் கலை, மருத்துவம், பொறியியல் கல்லூரிகளைச் சேர்ந்த 12 அணிகளும் பங்கேற்றன. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன்,
மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பங்கேற்று பள்ளி அளவில் முதலிடத்தை பிடித்து பாத்திமா மேல்நிலைப் பள்ளிக்கும், இரண்டாம் இடத்தை பிடித்து அமலர்பூவம் மேல்நிலைப் பள்ளிக்கும், கல்லூரி அளவில் முதலிடத்தை பிடித்து ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கும், இரண்டாம் இடத்தை பிடித்து பிரிஸ்டி பல்கலைக்கழகத்திற்கு பரிசுகள் வழங்கி போராட்டினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செயலாளர் ரத்தின பாண்டியன், ஒருங்கிணைப்பு செயலர் கிரிதரன் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். உலக சாதனைக்காக 72 மணி நேரத்தில் 1400 கிலோமீட்டர் மிதிவண்டி பயணம் மேற்கொள்ளும் மாணவிகளுக்கு திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா ஊக்கத்தொகையினை வழங்கி வாழ்த்தினார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ராஜஸ்தானை சேர்ந்த விபுல் சர்மா 76 மணி நேரம் 10 நிமிடத்தில் 1200 கிலோமீட்டர் மிதிவண்டி பயணம் செய்து லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார். அச்சாதனையை முறியடிக்கும் நோக்கத்தோடு புதுவையைச் சேர்ந்த 17 வயது நிரம்பிய மாணவிகள் மதிவதனா, தமிழரசி, தேவி ஆகியோர் 72 மணி நேரத்தில் 1400 கிலோமீட்டர் பயணம் செய்து சாதனை புரிய உள்ளனர். வரும் 7 தேதி புதுவையிலிருந்து புறப்பட்டு கடலூர், சிதம்பரம், காரைக்கால், நாகப்பட்டினம், திருநெல்வேலி, கூடங்குளம் வழியாக கன்னியாகுமரி சென்று மீண்டும் புதுவை வந்தடைவார்கள். அவர்கள் பயணம் வெற்றி பயணமாக அமைய திமுக முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா அவர்களை வாழ்த்தி ஊக்கத்தொகையினை வழங்கினார். அப்பொழுது இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், கோபால், தைரியநாதன், குமார சுப்பிரமணியன், வேலவன், சக்திவேல், தங்கவேல், மாறன், ஆர் சக்திவேல், ஆறுமுகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை முருங்கப்பாக்கம் மக்கள் நல இயக்க துவக்க விழாவில் சபாநாயகர் திரு சபாபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெயர் பலகையினை திறந்து வைத்தார். புதுவை முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் திடலில் முருங்கப்பாக்கம் மக்கள் நல இயக்கம் துவக்க விழா இயக்க தலைவர் கதிரேசன் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. பொருளாளர் திருமலை வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து 10 வகுப்பு மாணவர்களுக்கு பல்கலைக்கழக இயக்குநர் பேராசிரியர் ராமதாஸ் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இதனை அடுத்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆலோசகர் ராமமூர்த்தி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சீதா வேதநாயகம், ஜெயமூர்த்தி, விநாயகமூர்த்தி, சுதேசிமில் தலைவர் பாஸ்கரன், JPR பேரவை பொன் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். நிறைவில் செயலாளர் கனகராஜ் நன்றி கூறினார். புதுவை வெள்ளியனூரில் நடு ரோட்டில் கார் ஓட்டுநர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை வெள்ளியனூர் வெள்ளாளர் வீதியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் நந்தா என்கின்ற ஐயனாருக்கும் அதே தெருவில் வசித்து வரும் சுதாகர் என்பவருக்கும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட தகராறில் சுதாகரை ஐயனார் தாக்கிவிட்டார். இது தொடர்பாக வெள்ளியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்து வரும் நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு சுதாகரின் அண்ணன் வேலு, அவரது நண்பர்கள் ராஜு, சந்துரு ஆகியோர் தகராறு செய்தனர். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் சமாதானம் செய்து அனைவரையும் அனுப்பி வைத்தனர். ஆனால் அதன் பிறகு ஐயனார் வெள்ளியனூர் நகராட்சி அலுவலகம் அருகே தனியாக நின்று கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த வேலு உள்ளிட்ட 6 பேர் ஐயனாரை சுற்றி வளைத்து இரும்பு பைப்பால் தாக்கி அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இச்சம்பவத்தில் ஐயனார் இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்தார். அவரை அப்பகுதியில் இருந்தவர்கள் மீட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக அரசு பொது மருத்துவமனையில் கொண்டு சேர்த்த பொழுது அவரை பரிசோதித்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனிடையே ஆரியபாளையம் அருகே பதுங்கியிருந்த ராஜு, சந்துரு, வேலு ஆகிய 3 பேரை மடக்கி பிடித்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு SP பைரவசாமி, சப் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமரன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். இறந்துவிட்ட ஐயனாருக்கு பிரித்தி என்ற மனைவியும் சுவாதிகா என்ற 1.5 வயது மகளும் உள்ளனர். நடுவீதியில் கார் ஓட்டுநர் வெட்டி கொலை செய்யப்பட்ட பயங்கர சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை தந்தை பெரியார் நகரில் நடைபெற்ற பொங்கல் திருநாள் ஓவியப் போட்டி பரிசளிப்பு விழாவில் சபாநாயகர் சபாபதி மற்றும் அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆகியோர் பங்கேற்று பரிசுகள் வழங்கி பாராட்டினர். புதுவை தந்தை பெரியார் நகரில் உள்ள கருணாநிதி கலையரங்கில் அன்பே சிவம் அறக்கட்டளை சார்பில்
எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஓவியப் போட்டி நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் சபாபதி மற்றும் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வு நற்பணி இயக்க நிறுவனர் வெற்றிவேல், தெற்காசிய இளைஞர் கூட்டமைப்பு ஆதவன் உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்கிய விழாவின் நிறைவில் பாலசுப்பிரமணியன் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.